வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜகோபாலன் பேசுகிறேன். காவேரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை சென்னையில் சீனியர் பல்மோனாலஜிஸ்டாக வேலை செய்கிறேன். நம்ம இந்த கொரோனா வைரஸோட புது வேரியன்ட் ஒமைக்ரான் பழைய வேரியன்ட்லேருந்து எப்படி நம்ம வித்தியாசப்படுத்த முடியும் அப்படின்றத முதல் விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ கொரோனா வைரஸ் வேரியன்ட்ஸை பற்றி இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸாக இருக்கிறதுனால அது மல்டிப்ளை பண்ணும்போது நிறைய வேரியன்ட்ஸ் உற்பத்தி ஆகுது. இப்போ இந்த வேரியன்ஸில் நம்ம நிறைய லீனியேஜ் இருக்குது. முதல்ல ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் வேவ் போது நம்ம ஆல்ஃபா பீட்டா வேரியன்ட்னு சொன்னோம். நம்ம செகண்ட் வேவ் ஏப்ரல் போன வருஷம் வந்தபோது டெல்டா வேரியன்ட் அப்படின்றது ஒரு பெரிய இழப்பை நம்மளுக்கு வந்து கண்ட்ரி கொடுத்தது. இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு நவம்பர் 2021 ஒமைக்ரான்ற வேரியன்ட்டை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒமைக்ரான் வேரியண்ட்டை பற்றி ஏன் உலகமே கவலைப்பட்டது அப்படின்னா, அதில் நிறைய இந்த வைரஸ் கிருமி போய் நம்மளை பாதிக்கிற இடத்துல ஸ்பைக் ப்ரோட்டீன்ற ஏரியா தான் வந்து அட்டாச் ஆகுது. அதனால நம்ம உடம்பு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனால நம் ஒமைக்ரான் பற்றி எல்லாருக்குமே கவலையாக இருந்தது. அதை தவிர நம்மளே கவனித்தோம், நம்ம நவம்பர் டிசம்பரில் நம்மளுக்கு 10,000 கேஸ் கீழே நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். 2 வாரத்தில் இந்த 10,000 கேஸ் 1 லட்சம் ஆச்சு, 1.5 லட்சம் ஆச்சு, இப்போ 3 லட்சத்தை தாண்டிடுது. ஸோ ஒரு ரேப்பிட் இன்க்ரீஸ் இந்த கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது ஒமைக்ரான் வேரியண்ட்னால வந்தது. ஒமைக்ரான் வேரியண்ட் வந்து ரொம்ப ரேப்பிட்லி டிரான்ஸ்மிசபிள், அதாவது நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கோவிட் வைரஸ் வந்து ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆள் தொற்று 5 பேருக்கு கொடுத்தது. டெல்டா வேரியண்ட் வந்து 7 பேர்கிட்ட பாதிக்க மாட்டேன் இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் இந்த ஒமைக்ரான் அட்லீஸ்ட் ஒரு ஆள்லேருந்து 10 பேர்கிட்ட பாதிப்பு காஸ் பண்ணும் அப்படின்றது மினிமம் நம்பர். நம்ம இப்போ ஒமைக்ரான் வேவ் வந்தக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இது ரேப்பிட்லி டிரான்ஸ்மிசபிள். ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன நடந்ததுன்னா, இது வந்து லங்ஸை அந்த அளவுக்கு டெல்டா வேரியன்ட் அளவுக்கு பாதிக்கலை. ஸோ ஓவரால் சிம்டம்ஸை வச்சு நம்ம ஒமைக்ரானும் டெல்டாவும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்மளுக்கு டெல்டா வேரியன்ட் நம்மளுக்கு சர்க்குலேஷனில் இருக்குது. அதாவது இந்த டைமில் நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா 80% நம்ம கண்ட்ரியில் சுற்றிட்டு இருக்கிறது ஒமைக்ரான் தான், பட் 20% இன்னும் டெல்டா சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த டெல்டா வந்து ஒமைக்ரானை எப்படி நம்ம கிளினிக்கலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கிரேட் ஃபீவராக தான் இன்னும் ரொம்ப காய்ச்சல் ஹையாக இருக்கிறது, அது வந்து டெல்டாவில் அதிகமாக இருக்குது. ஃபீவர் அவ்வளோ ஹை கிரேடாக இருக்காது ஒமைக்ரானில். மோர் சிவியர் பாடி பெயின், ஃபட்டீக், அதெல்லாம் வந்து ஒமைக்ரானில் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி வந்து சோர் த்ரோட், அதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ராமினென்ட் ஃபீச்சர்ஸ் இல்லை, ஆனால் இருக்கலாம் ஒமைக்ரான் வேரியண்ட்ல. லாஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது ஒமைக்ரான் வேரியண்ட்லன்னு இனிஷியலாக நம்பப்பட்டது. பட் நிறைய பேர் இப்போ வந்து ஒமைக்ரான் வேரியண்ட்லையும் ஆல்டர்ட் ஸ்மெல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுக்கு வந்து ஆன்செட், அதாவது உங்களுக்கு முதல் நாள் காய்ச்சலில் வந்து நம்ம ஒமைக்ரானா டெல்டாவான்னு சிம்டம்ஸ் வச்சு நிச்சயமாக சொல்லவே முடியாது. ஆனாலும் இது சிம்டம்ஸை வச்சோ இல்லை எக்ஸாமினேஷனை வச்சோ நம்ம ஒமைக்ரான் டெல்டா அப்படின்றது சொல்ல முடியாது. இதே டெஸ்ட்டை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியது. அதனால உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் தயவு செய்து பிசிஆர் டெஸ்ட்டை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த கோவிட் பிசிஆரில் நம்ம க்ளூ கிடைக்கும், இது ஒமைக்ரானா இல்லை டெல்டாவான. இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவிட் பிசிஆர் வந்து இந்த வைரஸ் கிருமியோட பல பகுதியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இதில் நிறைய பகுதி இருக்குது. இ அப்படின்றது என்வலப் ஆன்டிஜென், அதே மாதிரி என் ஜீன், அதே மாதிரி ஓஆர்எஃப், அதுக்கப்புறம் எஸ் ஜீன். இந்த எஸ் ஜீனில் வந்து நிறைய மியூட்டேஷன் இருக்கிறதுனால இந்த ஒமைக்ரான் வேரியண்ட்டில் எஸ் ஜீனை இந்த பிசிஆர் டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்காது, மற்ற ஜீனை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அதனால இது எஸ் ஜீன் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ் ஜீன் ட்ராப் அவுட் இருந்தால் அது ஒமைக்ரானாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். மற்ற வேரியண்ட்லையும் இருக்கலாம், பட் இப்போ இவ்வளோ சர்க்குலேட்டிங் ஒமைக்ரான் இருக்கிறதுனால அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி எஸ் ஜீன் டிடெக்ட் ஆச்சுன்னா அது டெல்டாவாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆனால் இது கன்ஃபார்ம்டாக ஒமைக்ரானா இல்லை டெல்டாவா அப்படின்றது வந்து ஃபைனலாக ஜீன் சீக்வன்சிங் அப்படின்ற மூலியமாக தான் பண்ண முடியும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஜீன் சீக்வன்சிங் நம்ம 0.2% ஆஃப் அவர் சாம்பிள்ஸ் தான் பண்ணுறோம். அதனால் எல்லாமே நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்ண முடியாததுனால, அது காஸ்ட்லி டெஸ்ட்டு, பண்ண முடிய லேப்ஸ் வந்து 12, அந்த மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம டயக்னோஸ் கன்ஃபார்ம்டு ஒமைக்ரான்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதை வச்சு நீங்கள் புரளிகளை நம்பாதீர்கள். இப்போ சுற்றிட்டு இருக்க 80% ஆஃப் த ஸ்ட்ரெயின்ஸ் டெஃபினட்டாக மினிமம் ஒமைக்ரான் தான். அதனால் ரொம்ப ரேப்பிடாக டிரான்ஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்த உடனே நீங்கள் ஐசோலேஷன் கடைப்பிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வீட்டுக்குள்ளேயே. ஏன்னா நமக்கு நம்ம சிம்டம்ஸ் ஆரம்பித்த ஃபியூ ஹவர்ஸ்லேயே மற்றவங்களே இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஒமைக்ரான் வேவை எப்படி மற்ற வேவெல்லாம் நம்ம தாண்டி வந்தோமோ அதே மாதிரி வந்து இந்த கொரோனாவை வின் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.